திறமை மாணவச் செல்வங்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு ஒரு மாதிரி வினாத்தாளில் உள்ள இலக்கண பயிற்சி மற்றும் திருக்குறள் செய்யுள் பொருளுணர் அதனைத் தொடர்ந்து கடிதங்கள் என்னென்ன வந்துள்ளது கட்டுரைகள் என்னென்ன வந்துள்ளது என்பதை பார்ப்போம் முதலில் இலக்கணம் சான்று தருக எவையேனும் நான்கிற்கு மட்டும் என்று கேட்பார்கள் முதல் வினா முன்பணி காலம் மாசி பங்குனி மார்கழி தை ஆணி ஆடி சித்திரை வைகாசி இதில் முன்பனி காலம் அப்படின்னா மார்கழி தை இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன் கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பணி இளவேனில் முதுவேனில் இந்த ஆறு காலங்களுக்கும் நம்ம மாதங்களை வகைப்படுத்தணும் மாதங்கள் வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த சித்திரை வைகாசி இந்த ரெண்டும் ஒரு பேர் இதை இளவேனில் போட்டுக்குங்க அடுத்தது முதுவேனில் அதாவது இளவேனில் என்பது ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்தது முதுவேனில் முதுவேனில் வந்து சித்திரை வைகாசிக்கு அப்புறம் ஆணி ஆடி அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாங்க கார்காலம் குளிர்காலம் முன்பணி பின்பணி ஆணி ஆடி முடிச்சுட்டீங்களா அதுக்கப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்போ முன்பணி காலம் என்பது நமக்கு வந்து என்ன வரும் மார்கழி தை மாசி பங்குனி என்பது பின்பணி காலத்துக்கு வரும் ஓகேங்களா சித்திரை வைகாசி என்பது இளவேனிலுக்கு வரும் ஆணி ஆடி என்பது முதுவேனிலுக்கு வரும் இந்த மாதிரி நீங்க அதை வகைப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும் அப்ப இதுல நமக்கு பதில் வந்து மாசி தை மார்கழி தை சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பொதுமொழி இதுல பொதுமொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கண் படம் பார்த்தான் வேங்கை வேங்கை பூ இதுல பொதுமொழி அப்படின்னா அதாவது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது அதுதான் இதுல இப்ப கண் என்பது தனிமொழி படம் பார்த்தான் என்பது பொது உம் தொடர்மொழி வேங்கை என்பது நமக்கு பொதுமொழி ஏன் இத பொதுமொழின்னு சொல்றோம் அப்படின்னா வேயும் கை அப்படின்னு ஒரு தொடர் மொழியாக கொண்டு வரலாம் அதே நேரம் வேங்கை என்பது புலி அப்போ தனிமொழிக்காகவும் என்று ஒரு பொருளை தருது தொடர் மொழிக்காகவும் ஒரு பொருளை தருது அதனால இது வந்து எனது பொதுமொழி வேங்கை தான் நமக்கு பொதுமொழி பூ என்பது தனிமொழி அடுத்தது திணை வழா நிலை வழா நிலை நம்ம பார்த்திருக்கோம் நிலை என்றால் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் இல்லாது நாம் பேசுவது எழுதுவது இது வழா இல்லைங்களா இதுல திணை அப்படின்றது உயர் திணை அக்ரிணை இதுல திணை எப்படி வழா நிலையாக வருகிறது என்பது பார்ப்போம் செல்வன் வந்தது இது வந்து திணை வழு அடுத்தது செல்வன் வந்தால் இது பால் வழு வந்தாள் என்பது பால் வழு செல்வன் வந்தான் இதுதான் ஒரு உயர்தினைக்கு வேண்டிய உயர்தினை பால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இதுதான் திணை வளாநிலை அடுத்தது பாருங்க செல்வன் வந்தன இதுல செல்வன் என்பது உயர் வந்தன என்பது அக்ரினை பலவின்பால் கொடுத்திருக்கு அப்போ இதுல சரியான பதில் தினை வழாநிலை என்றால் செல்வன் செல்வன் வந்தான் இதுதான் நமக்கு சரியான பதில் சரிங்களா செல்வன் வந்தான் அடுத்தது எதிர்கால வினையால் பெயர் இதுல வினையால் பெயர் அப்படின்னாலே படித்தவன் படித்தவர் படித்தவன் படித்தவன் இந்த மாதிரி வரும் அது எதிர்காலம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபியூச்சர்ல இருக்கிற மாதிரி அந்த இத பாத்துக்கணும் உதாரணமா இப்ப பெற்றானை பெருகின்றானை பெருவானை இந்த பெற்றானை பெருகின்றானை பெருவானை இந்த மூணுமே வினையாளனையும் பெயர்தான் பெயர் தான் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது நமக்கு என்ன அப்படின்னா எதிர்காலத்துல என்ன வரும் அப்ப பெற்றானே அப்படின்றது அது இறந்த காலம் பெறுகின்றானை அப்படின்றது நிகழ்காலம் பெருவானை என்பதுதான் அப்போ எதிர்கால வினையால் அணையும் பெயர் சரிங்களா அப்ப பெற்ற அப்படின்றது அது வந்து ஒரு எச்ச சொல் அடுத்தது கொண் அடுத்தது பாருங்க கொண்டு கூட்டு பொருள் கோள் இதுல நான்கு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது முதல்ல பாருங்க களிரும் கந்தும் போல அலிகடல் கூம்பும் கலனும் தோன்றும் சுரையாழ யானைக்கு நீத்து சுனை அன்பும் அரணும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் இந்த ஐந்து நான்கு பாடல்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா முதல்ல கொண்டு கூட்டு பொருட்கொள் என்றால் அதாவது கொண்டு கூட்டி அடிகளில் உள்ள சொற்களை கொண்டு கூட்டி பொருள் கொளுதல் கொண்டு கூட்டு பொருள் கோள் இப்போ இதுல பாருங்களேன் களிரும் கந்தும் போல அலிகடல் இது வந்து நிரல் நிறை பொருள் கோள்ல எதிர் நிரல் நிறை பொருள் கோள் சரிங்களா ரெண்டாவது பாடல் பார்த்தீங்கன்னா சுரையாழ அம்மி மிதப்ப வரையணைய இது வந்து மொழி மாற்று பொருள் கோள் அதாவது மொழி என்றால் சொல் சொல்லையே மாற்றி மாற்றி பொருள் கொள்ளுதல் அடுத்தது பாருங்க அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் இது வந்து நிரல்நிறை பொருட்கோள்ல வந்து முறை நிரல் நிறை பொருட்கோள் அதாவது நேர் நிரல் நிறைன்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய வேறு பேர் அதுதான் அடுத்ததும் பாருங்க விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு இணையவர் இதுவும் நிரல் நிறை பொருட்கோள்ல எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்போ கொண்டுகூட்டு பொருட்கோளுக்கு இதுல உங்களுக்கு பதிலே இல்லை ஆன்சரே இல்ல கொண்டுகூட்டு பொருட்கோளுக்கு ஆழத்து மேல குவளை அது ஒரு பாடல் தெங்கங்காய் போல பைங்கூந்தல் அது ஒண்ணு கட்டி கரும்பு கசக்கும் இந்த மூன்று பாடல்கள் வந்தா அதை பொருள் பொருட்கோள் என்று எடுத்து கொள்ளவும் அடுத்தது கூறியவாறு செய்க பார்க்கலாம் கெடுதல் இதனை வந்து முதல் நிலை திரிந்த தொழிற்பெயராக்குக தொழிற்பெயர் வந்து ரெண்டு ஒன்னு முதல்நிலை தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர் என்றால் பகுதி நின்று பொருள் தரும் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்னா பகுதி திரிந்து பொருள் தரும் அதாவது முதல்நிலை தொழில் என்றால் பகுதி விகுதியாக நின்று பொருள் தரும் இதுல பகுதி விகுதியாக நின்று பொருள் தருவதோடு மட்டுமல்லாமல் திரிந்து பொருள் தரும் அதுதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இப்ப பாருங்க கெடுதல் கெடுதல் என்பது ஒரு தொழிற்பெயர் தல்விகுதி இல்லையா இத வந்து கெடு அப்படின்னு இருந்தா அது முதல் நிலை தொழில் பெயர் முதல் நிலை கெடு இதே கேடு கெடு என்பது கேடு அப்படின்னு முதல் நிலை தெரிந்தால் அதுதான் நமக்கு முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் அப்போ கேடு என்பதுதான் கெடுதலுடைய முதல் நிலை தெரிந்த தொழில் பெயர் அடுத்தது யாமம் என் நிலத்திற்குரிய சிறுபொழுது மருதமா முல்லையா நெய்தலா குறிஞ்சியான்னு கேட்டிருக்காங்க அப்ப இதுல வந்து யாமம் என்பது குறிஞ்சிக்கு உரிய நமக்கு குறிஞ்சிக்கு உரிய சிறுபொழுது யாமம் என்பது உரிய சிறுபொழுது அப்ப மருதத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகரை சரிங்களா நெய்தலுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்பாடு முல்லைக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை அடுத்தது மரம் இருபெரட்டு பண்புத்தொகையாக்குக மரம் இருபெயரட்டு பண்புத்தொகை என்றாலே என்னது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும் அதாவது டைப்ஸ் ஞாபகம் அது ட்ரீஸா இருக்கலாம் பேர்ட்ஸா இருக்கலாம் அனிமல்ஸா இருக்கலாம் மவுண்டைனா இருக்கலாம் இப்படி எதுனாலும் சரி அதனுடைய டைப்ஸ் சொல்றது வந்து இருபெயரட்டு பண்புத்தொகை இப்போ உயர்ந்த மரம் குட்டை மரம் பழைய மரம் பனை மரம் இதுல உயர்ந்த மரம் குட்டை மரம் அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கு இல்லைங்களா உயர்ந்த மரம் குட்டை மரம் அதாவது ஒரு குறிப்பு பெயரச்சமா இருக்கு பழைய மரம் ஆனா மரம் என்பதுதான் இருபெயரட்டு பண்புத்தொகை பனைமரம் டைப்ஸ் சொன்னேன் அப்ப பனை மரம் தான் நமக்கு அங்க என்னது பதில் இருபெரட்டு பண்புத்தொகை அங்கே அசைவது பாம்பு கயிறு எவ்வகை வினா அங்கே அசைவது பாம்போ கயிறோ ஒரே ஒரு பொருளை பாக்குறாங்க அந்த ஒரு பொருள் மேல அவங்களுக்கு இல்யூஷன் வருது இது வந்து பாம்பா கயிறா அது பா அது சுருண்டு கிடக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அப்போ அது வந்து என்னது ஐய வினா சரிங்களா அப்ப அறிவினான்னா என்ன ஆசிரியர் மாணவரிடம் கேட்கும் வினா அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா தான் அறிந்த ஒன்றை பிறர் அறிந்துள்ளனரா என்று கேட்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லலாம் கொழல் வினா அப்படி அப்படின்னா ஒரு பொருளை பெரும் பொருட்டு ஒரு பொருளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு இது கொழல் வினா ஓகேங்களா ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு கேட்கக்கூடிய வினா ஏவல் வினா அடுத்தது எடுப்பதும் இதை அளபடியாக்க சொல்லியிருக்காங்க எடுப்பதும் இங்க தூ வந்திருக்கு அப்போ தூ வந்தாலே குரிலை வந்து நம்ம நெடிலாக்கி அப்புறம் அதனுடைய இன எழுத்து இது வந்து நம்ம எதுக்குதான் வரும்னு பார்த்துருக்கோம் இன்னி சேலபடைக்கு தான் பார்த்துருக்கோம் இல்லைங்களா அப்போ எடுப்பதும் எடுப்பதும் எடுப்பதுவும் எடுப்பது இதுலயும் இருக்கு ஆனா அலபடை என்பது இன்னி சேலப்படை என்பது எனது குரில் நெடிலாகி அப்புறம் அதனுடைய இன எழுத்தான ஊ வந்து அளபடுத்து நிற்கும் இதுதான் எடுப்பதும் அளபடையாக்குக அடுத்தது இலக்கண குறிப்பு தருக கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் பாரதியார் இந்த பாடல் இது வந்து திணை வலுவமைதியா மரபு வலுவமைதியா கால வலுவமைதியா பால் வலுவமைதியா மரபு வலுவமைதி அதாவது குயில் கத்தாது குயில் கூவும் தான் ஆனா பாரதியார் வந்து அந்த பாடலுடைய இனிமைக்காக பாரதியார் பாரதியார் மேல் கொண்ட ஓகையின் காரணமாக உயர்வின் காரணமாக மரபு அங்கு பிழையாக இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் கொள்வோம் அதனாலதான் அது மரபு வழு அமைதி பதில் வந்து எனது மரபு வழு அமைதி சுரமும் சுரம் சார்ந்த இடமும் சுரம் அப்படின்னா எனது மணலும் மணல் சார்ந்த இடமும் அது கண்டிப்பாக எனதுதான் பாலைதான் அப்ப முல்லை அப்படின்னா என்ன வரும் காடும் காடு சார்ந்த இடம் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம் நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடம் அடுத்தது பாருங்க தேடி பார்த்தான் இது இது ஒரு ஒரு இன்கம்ப்ளீட் கம்ப்ளீட் எந்த தொடர்னு பார்க்கணும் பெயரச்ச தொடரா வினையச்ச தொடரா இடைச்சொல் தொடரா உரிச்சொல் தொடரானா வினையச்சத் தொடர் வினையச்ச தொடர் வந்து முதல்ல இருக்கக்கூடியது ஈ சவுண்ட்ல இல்லைன்னா சவுண்ட்ல முடிஞ்சிருக்கும் ஒரு இன்கம்ப்ளீட் வேபா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் வேர்பா இருக்கும் சரிங்களா அதுக்கு அலைகடல் அலைகடல் பண்பு தொகையா ஓமை தொகையா அப்படின்னா மூன்று காலங்களில் வரும் காலம் பெயரச்சமாக இருக்கும் அலைகின்ற கடல் அலையும் கடல் அலைந்த கடல் அத அலைகடல்னு நம்ம என்ன பண்ணிருக்கோம் காலம் கரந்து அலைகடலாக நிற்கிறது அப்ப காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை அடுத்தது தொழால் இங்க பாருங்க இந்த இடத்திலயே நமக்கு தான் பார்க்கணும் இதை அளபடுத்திருக்கு அப்ப இந்த மாதிரி ஆ இப்படி வந்தாலே அது வந்து என்னது செயலிசை அளபடை அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக நெய்தல் திணைக்குரிய விலங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க அதுல நெய்தல் திணைக்குரிய விலங்கு நமக்கு கண்டிப்பா தெரியும் முதலை இன்னொன்னு வந்து என்னது சுறா அப்ப புலி கரடி சிங்கம் இதெல்லாம் எதுக்கு வரும் அப்படின்னா குறிஞ்சிக்கு வரும் சரிங்களா முயல் மான் இதெல்லாம் வந்து முல்லைக்கு வரும் எருமை நீர் வந்து மருதத்துக்கு வரும் சரிங்களா அடுத்தது ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது குரல் விடை இனமொழி விடை ஆகிய ஐந்தும் குறிப்பாக இருப்பதால் இது குறிப்பு விடைகள் வெளிப்படை விடைகள் மூணு குறிப்பு விடைகள் ஐந்து சரிங்களா விடை அதாவது விடை மொத்தம் எட்டு வகைப்படும் சுட்டு மறை இந்த மூன்றும் வெளிப்படை விடைகள் வெளிப்படை விடைகளுக்கு இன்னொரு குறிப்பு விடைகளுக்கு இன்னொரு பேரு இறை பயப்பன ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப இதுல வந்து குறிப்பு விடைகள் சரிங்களா குறிப்பு விடைகள் தான் இதனுடைய பதில் அடுத்தது அளபடையை டேஸ் என்றும் கூறுவர் இசை நிறை அளபடை என்றும் கூறுவர் நிலமும் பொழுதும் டேஸ் எனப்படும் முதல் பொருள் எனப்படும் நிலமும் பொழுதும் முதற் பொருள் எனப்படும் சரிங்களா இதுவரைக்கும் அடுத்தது வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இலையானோடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான் இப்பாடல் எந்நூலில் இடம்பெற்றுள்ளது என்றால் கண்டிப்பாக கம்பராமாயணம் அடுத்தது இதுல பொருள் எழுதுக வெய்யோன் என்றால் என்னன்னு கேட்டிருக்காங்க சூரியன் இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கம்பர் இப்பாடல் எந்த காண்டத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னா அயோத்தியா காண்டம் அந்த அயோத்தியா காண்டத்துல கங்கை படலம் ஒப்பற்ற அழியாத அழகினை உடைய வடிவம் கொண்டவன் யாருன்னா ராமன் தான் சரிங்களா ராமன் தான் ஒப்பற்ற அழியாத அழகு கொண்டவன் அடுத்தது கோடிட்ட இடங்களை சரியான சொற்களால் நிரப்புக திருக்குறள் இன்மையின் இன்னாத தியாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அடுத்தது குன்றேரி யானைப்போர் கண்டற்றால் தன்கை தொன்று உண்டாக செய்வான் வினை வினைதான் அதனுடைய பதில் அடுத்தது செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத் அறிந்து தியற்கை அறிந்து செயல் அடுத்தது பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் செய்யும் என்பதுதான் பதில் அடுத்தது பாருங்க இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்க அப்படியே கொஞ்சம் பார்த்து இதை நல்லா பயிற்சி செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் வருவது உறுதி